ஹலோ கைஸ், வெல்கம் டு செட் ஃபோட்டோகிராஃபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஃபோட்டோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, ப்ரோ எப்படி ப்ரோ நீங்கள் ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணுறீங்க லைட் ரூமில் அப்படின்னு. நான் யூஸ் பண்ணுறது வந்து மோட் ஆப் தான். மோட் ஆப்பில் தான் நான் எடிட் பண்ணுறது. இது வந்து நான் குரோம்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணேன். இதில் வந்து எல்லா ஆப்ஷனுமே அன்லாக் ஆயிருக்கும். ஆனால் சில மோட் ஆப் வந்து நம்ம எடிட் பண்ணிட்டு இருக்கும்போதே வெளியில் போயிடும், இல்லைனா ஃபோட்டோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆனால் இதில் வந்து இது வரைக்கும் அந்த பிரச்சனை வந்ததில்லை. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப் தான் என்கிட்ட இருக்க வெர்ஷன் வந்து. ஸோ இதில் வந்து பக்காவாக எடிட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் சூப்பர் சூப்பரான வீடியோஸு, பக்காவான வீடியோ வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் சரி எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ இப்போ கொஞ்சம் ஒர்க்குக்கு போகிறனால டைமிங் கிடைக்கல. ஸோ அதனால தான் நிறைய வீடியோஸ் வந்து போடுறேன். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் போடுவேன், இன்னும் பக்காவான வீடியோஸ் எல்லாம் போடுவேன். அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆட்டு வரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதோட லைட்டிங் சஜஸ்ட் பண்ணுறதான். லைட்டிங்ஸில் வந்து எக்ஸ்போஷரை கூட்டி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கான்ட்ராஸ்ட்டை கூட்டி வச்சுக்கோங்க. கான்ட்ராஸ்ட் வைக்கும்போது ஃபோட்டோ தனியாக அழகாக தெரியும். அடுத்து ஹைலைட்டை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஒயிட்டை வந்து நம்ம ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி, அதேமாதிரி ஷேடோஸ் எடுத்து விட்ருக்கோங்க லைட்டாக. பிளாக்ஸை வந்து எடுத்து விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கர்வு. கர்வை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு அந்த ஃபோட்டோக்கு எந்த அளவு கரெக்டாக இருக்குதுன்னு தோணுதோ அந்த அளவு வச்சுட்டு டன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலரிங். கலரிங்கில் போயிட்டிங்கன்னா இந்த மேலே அந்த ரைட் சைடில் ரெயின்போ மாரி ஒன்று தெரிஞ்சால் அதை கிளிக் பண்ணிவிட்டு, இந்த எல்லோஸை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை கம்மி பண்ணிவிட்டு ஹியூவை வந்து கூட்டி வச்சுக்கோங்க. அடுத்து க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு ஹியூவை வந்து லெஃப்ட் சைடில் ஒன்று வந்துட்டு சேச்சுரேஷனை கூட்டி வச்சுக்கோங்க. அடுத்து ப்ளூவை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை வந்து கம்மி பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த ஃபோட்டோ வந்து அந்த ப்ளூ போனால் தான் வந்து நல்லா இருக்கும் ஃபோட்டோ. பாருங்கள் அந்த பிளாக் கலருடைய பக்காவாக தெரியும். ஸோ அப்படி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டன் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பக்காவாகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக இனி நம்ம செலக்டிவ் டூலில் தான் ஒர்க்கு. செலக்டிவில் வந்து மேலே ரைட் சைடில் வந்து மேலே ரவுண்டாக ஒரு இது இருந்திருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் வந்து இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு ஃபஸ்ட் நம்ம கலர் ரேஞ்சு கொடுங்க. கலர் ரேஞ்சு கொடுத்துட்டு இந்த பிளாக்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரிஃபைண்டை வந்து கரெக்டாக வச்சுட்டு அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தீங்கன்னா இதில் வந்து சேச்சுரேஷன் கூட்டலாம், கிளாரிட்டி நம்ம கிளாரிட்டியை வந்து கூட்டி வச்சிடும், டெக்ஸ்சரையும் கூட்டிக்கிறோம். அப்போ அந்த ஃபோட்டோக்கு வந்து ஒரு மாதிரி பல பலன்னு ஒரு கிளாரிட்டி வரும். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ இந்த பல பலன்னு சொல்லிட்டு இருக்க வந்து எப்படி வருது அந்த ஃபோட்டோவில் அப்படின்னு. ஸோ இதுதான் அதுக்கு, இது வந்து டெக்ஸ்சரையும் கிளாரிட்டியும் பிளாக்கை செலக்ட் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்சரையும் பிளாக்கையும் நம்ம இந்த சாரி டெக்ஸ்டரையும் கிளாரிட்டியாக வந்து கூட்டி வச்சோம்னா பக்காவாக இருக்கும் பார்க்குக்கு. அதுக்கு வந்து தனி ஒரு லுக்கு கிடக்கும், கிளாஸி லுக்கு வந்து கிடைக்கும். ஸோ திரும்ப செலக்டிவ் டூலில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு செலக்ட் சப்ஜெக்ட் இருக்கும் பார்த்தீங்களா, சப்ஜெக்ட் மட்டும் தனியாக செலக்ட் ஆகினா இதில் வந்து நம்ம கிளாரிட்டி டெக்ஸ்சர் இந்த ரெட்டத்தை வந்து கூட்டி வைக்கும்போது இன்னும் பல பலன்னு சூப்பராக மாறிடும். நெக்ஸ்ட் வந்து சேச்சுரேஷன் வந்து இதில் லைட்டை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பிளாக் கிளேரிய இதெல்லாம் போயிடும். அடுத்து கான்ட்ராஸ்ட்டை வந்து கூட்டி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா, பல பலன்னு தெரியுதா இப்போ ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டியில் உள்ள இந்த பம்பர் இருக்குல்ல, இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதை வந்து செலக்டிவ் டூலில் ப்ரஷ் எடுக்கணும். ப்ரஷ் எடுத்துட்டு இதை அப்படியே அழகாக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இப்போ உங்களுக்கு வீடியோ கேண்டி தான் இப்படி செலக்ட் பண்ணுறேன். ஸோ சேச்சுரேஷன் கூட்டி வச்சுட்டு டின்டம் எல்லாமே டெம்பரேச்சர் எல்லாம் ரைட் சைடில் கூட்டிங்கன்னா அதுக்கு இன்னொரு பக்கமான கலர் வந்துடும் பார்த்தீங்களா, இப்படி வேறு லெவலில் இருக்கா. நெக்ஸ்ட் வந்து திரும்ப செலக்டிவ் கொடுத்துட்டு ப்ளஸ்ஸு கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து கலர் ரேஞ்சு கொடுத்துட்டு இந்த கலர் ரேஞ்சை வந்து க்ரீனில் வச்சுக்கோங்க. க்ரீனில் வச்சுட்டு அதை கரெக்டாக குறைச்சி வச்சுட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா இதில் கலரிங்கில் போய் க்ரீனை லைட்டாக கூட்டி வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இதில் கலர் ரேஞ்ச் கொடுத்தீங்கன்னா இந்த பிளாக்கில் வந்து இதை கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை கம்மி பண்ணி வச்சுட்டு அப்ளை கொடுத்து கிளாரிட்டி டெக்ஸ்சர் இதை அப்படியே தனியாக கூட்டி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்க்குக்கு ஃபோட்டோ வந்து தனியாக ஒரு லுக்காக இருக்குது பார்க்குக்கு. திரும்ப அந்த ப்ளஸ்ஸை கொடுத்தீங்கன்னா கலர் ரேஞ்ச் கொடுத்துட்டு இந்த பேக்ரவுண்டில் வச்சுட்டு அப்ளை கொடுத்து இதில் டெக்ஸ்சரையும் கிளாரிட்டியும் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் கூட ஸ்மூத்தாக அழகாக தெரியும் பார்க்குக்கு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவ் கொடுத்துட்டு ப்ளஸ்ஸு கொடுத்து லீனியர் கிரேடு
லீனர் கிரேட் ஆச்சு அப்படியே பக்காவாக அப்படியே ஒரு லெவலுக்கு வச்சுட்டு இதில் வந்து எக்ஸ்போஷர் வந்து கம்மி பண்ணிச்சோம். அப்போ அந்த தர வந்து கலர் கொஞ்சம் டார்க் ஆகும். ஸோ ஃபோட்டோ வந்து பார்க்க இந்த மாதிரி வேறு லெவலில் மாறிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கையை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணி ஒயிட் பண்ணலாம். இதை ப்ரஷ்ஷை கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு எக்ஸ்போஷரை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்போஷரை கம்மி பண்ணிவிட்டு டெக்ஸ்சர் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஐயோ, எக்ஸ்போஷர் வந்து அதிகமாக வச்சுக்கோங்க, சாரி. டெக்ஸ்சரை கம்மி பண்ணி வச்சுட்டு கலரிங்கில் போய் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் தெரியும் கலர் மாறியது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜம்முன்ற ஃபோட்டோ எப்படி வேறு லெவலில் எடிட் பண்ணிட்டோம். இன்னும் பக்கா எடிட் பண்ணலாம். ஆனால் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டில் வந்து எனக்கு செலக்ட் சப்ஜெக்ட் வந்து பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் ஆகும்போது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து கட் ஆகுது, அது ஏன்னு தெரியல. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி காட்ட முடியலை. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வேறு லெவலில் இருக்குது ஃபோட்டோ. இனி உங்களுக்கு இந்த ரைட் சைடு கார்னரில் ஏதாவது ஒரு லைட்டிங்ஸ் ஆட் பண்ணணுன்னா லென்ஸ் ரிஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் வந்து நீங்கள் மேலே வந்து லைட்டிங்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். அப்போ வந்து பார்க்க இன்னும் கொஞ்சம் கூட வேறு லெவல் லுக்கில் இருக்கும். ஸோ இவனுக்கு இது என்னோடய ஃப்ரெண்டோட ஃபோட்டோ தான், எம்டி டாக்ஸிக் பைக்கர், உங்களுக்கு தெரியும். ஸோ இவனுக்கு வந்து நான் எடிட் பண்ணி கொடுக்குற ஒரு ஃபோட்டோ வந்து 1.5 லட்சம் லைக் வந்து போயிருக்கு. அது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணது, அது நான் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோ பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது. அந்த ஃபோட்டோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ கிடக்கு. ஸோ நீங்கள் அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோவும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸு, வீடியோ எடிட்டிங் வீடியோஸு அதெல்லாம் இன்னும் போடலாம். நிறைய நாள் பேசாத ஒன்றா சரியாக எனக்கு பேச வரல. ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற எல்லா வீடியோஸும் வந்து ஃபுல்லாகவே பாருங்கள், பக்காவாக எடிட் பண்ணலாம். என்ன மாதிரி நீங்களும் சூப்பராக எடிட் பண்ணணும்னா வீடியோஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எடிட்டர்னால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதேமாரி எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.